பன்ருட்டி முந்திரியாலை தொழிலாளி கொலை வழக்கில் திமுக எம்பி ரமேஷுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று சிபிசிஐடி காவல்துறையினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பணிக்கன்குப்பம் பகுதியில் திமுக எம்பி ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி ஏற்றுமதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த தொழிலாளி கோவிந்தராசு மர்மமான முறையில் மரணமடைந்தார். தந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் திமுக எம்பி ரமேஷ் மற்றும் அவரது நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள்தான் மரணத்திற்கு காரணம் எனவும் கோவிந்தராசுவின் மகன் செந்தில்வேல் காடாம்புலியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த வழக்கு பின்னர் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு திமுக எம்பி ரமேஷ் உட்பட 5 பேருக்கு எதிராக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் எம்பி ரமேஷ் கடந்த அக்டோபர் 11 பன்ருட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கடலூர் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவுக்கு சிபிசிஐடி பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் முந்திரி ஆலையிலிருந்து 7 கிலோ முந்திரியை திருடியதாக கூறி கோவிந்தராசு தாக்கப்பட்ட சம்பவ இடத்தில் எம்பி ரமேஷ் இருந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் புலன் விசாரணை முடிவடையாததாலும் மனுதாரர் செல்வாக்கான நபர் என்பதாலும் ஜாமீன் வழங்கக்கூடாது என சிபிசிஐடி தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது. இதனையடுத்து முந்திரி ஆலை தொழிலாளி கோவிந்தராசு மரண வழக்கின் விசாரணையின் தற்போதைய நிலை என்ன, எத்தனை சாட்சிகள் இன்னும் விசாரிக்கப்பட வேண்டியிருக்கிறது என்பவை குறித்து வியாழக்கிழமை தெரிவிக்கும்படி சிபிசிஐடி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.